அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கோலம் 2.2. இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூஜை அறையில் விளக்கேற்றுவதை பற்றி தாங்க. விளக்கேற்றுறதுல என்னங்க இருக்குது, இதில் என்ன ஒரு தீபம் ஏற்றுவோம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம், முடிஞ்சால் வாசலில் ஒரு விளக்கு வைப்போம், இதில் என்ன இருக்க பெரிய விஷயம், இதுக்காக என்ன இது ஒரு பதிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இப்போ சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் எடுத்துக்குவோமே, எல்லா வீட்டு பூஜை அறையிலையும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய விளக்கு அப்படின்னா அது காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. ஏன் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லேமினேட் பண்ணி ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து பூஜை செய்கிறோம், அப்போ விளக்கு ஏற்றுறோம், அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. உருவ வழிபாடுகள் இல்லை, வீட்டில் எப்படி வந்து வணங்கினாங்க அப்படின்னா, ஒரே ஒற்றை காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் பொழுது யாரோட அருள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு, குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதனால நம்மளுக்கு பூஜை செய்யும் பலனும் நம்மளோட குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கும். இதனாலே காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட காமாட்சி அம்மனே குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுக்கேற்ற ரொம்பவே விசேஷமாக சொல்கிறாங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைகளிலே நிறையவே கிடைக்குது, பித்தளையில் வெள்ளியில் எல்லாமே ரொம்ப அழகாகவே கிடைக்குது அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கில் விநாயகர் முகம் பொறித்த மாதிரி சுற்றி அஷ்டலக்ஷ்மி வச்சும் இருக்குது, இல்லை நார்மல் அஷ்டலக்ஷ்மியும் இருக்குங்க. நீங்கள் கடைகளில் போனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. அங்காளம்மன் விளக்குன்னு இருக்குது, பின்னாடி ஒரு சூலம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிலுவை பொறித்த மாதிரி விளக்குலாம் இருக்குங்க. என்ன எல்லாருமே ஏற்றலாமானா, அந்த அளவுக்கு விளக்கிலிருந்து வர நன்மைகள், நம்மளுக்கு ஏற்படும் நன்மைகள் அதிகமாக இருக்குங்க. குத்து விளக்கு, அதாவது விளக்குகளிலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது குத்து விளக்கு தான். ஆனால் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீட்டில் நம்ம பூஜை செய்யும் பொழுதோ எப்பயுமே ஒரு குத்து விளக்கு ஏற்றுமோ இல்லையோ, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுமோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரே ஒரு ஒற்றை ஆத்ம விளக்கு ஏற்றினாலே போதும், அது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இந்த ஆத்ம விளக்கு அப்படின்னா என்னன்னே தெரியறதில்லை. ஆத்ம விளக்குன்றது நம்ம வச்சுருந்தா கூட நம்மளுக்கு அதுதான் ஆத்ம விளக்கான்னு தெரியாது. ஏன்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை ஒரு கஜலட்சுமி விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அதோட துணை விளக்காக தான் நம்ம வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வச்சுருப்போம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் ஏற்றக்கூடிய ஆத்ம விளக்கு, இதை வந்து நான் கஜலட்சுமி விளக்கோட துணை விளக்காக தாங்க பயன்படுத்திக்கிட்டு வரேன். இதில் உங்களுக்கே தெரியும் இதுதான் ஆத்ம விளக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திரி வந்து சென்டரில் இருக்கும், சென்டரில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயோ நெய்யோ இதில் விடுற மாதிரி இருக்கும். ஏன் இதை வள்ளலார் அவர்கள் மிகவும் சிறப்பாக சொல்கிறார் இந்த ஆத்ம தீபத்தை அப்படின்னா, எட்டு திக்கும் பரவக்கூடிய இதோட ஒளி அப்படி இருக்கும், எந்த ஒரு தடுப்பும் இருக்காது. கஜலட்சுமி விளக்கு இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் கூட ஒரு சைட் வந்து பிளாக் ஆகிருக்கும், 3 sides ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆத்ம விளக்கு அப்படி கிடையாது. இதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, பழங்காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் இவங்க கூட இந்த ஒற்றை ஆத்ம விளக்கை ஏற்றியே தியானம் செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. இதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தியானம் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆத்ம விளக்கை பார்த்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலைவாசல் விளக்கு. இந்த நிலைவாசல் விளக்கு ஏற்றுறது எதுக்காக அப்படின்னா, தேவதைகளின் ஆசையை முழுமையாக பெறுவதற்காக இந்த நிலைவாசல் விளக்கை நம்ம ஏற்றுறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிலைவாசல் விளக்கு ஏற்றும் பொழுதும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மாடம் அப்படின்னு ஒன்று கட்டி அதில் வந்து விளக்கு வைக்கிறத எல்லாரும் ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து கொஞ்சம் ஸ்லாபு மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கும், உயரமான இடங்களில் வைக்கிறதும் தவறில்லை. நிலைவாசலில் வச்சாலும் ரொம்பவே விசேஷம், சிறப்பு. நிலைவாசலில் வைக்கும் பொழுது வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லாப் மாதிரியான உயரமான இடங்களில் வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது, ஒரு பூஜை செய்கிறோம், ஒரு பண்டிகை காலம் வருது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் சரிங்க, அதில் நீங்கள் ஒரு ஒற்றை குத்து விளக்கு ஏற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மனம் முழுமையாக உங்களுக்கு பூஜை செய்த ஒரு ஆத்ம திருப்தியே கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அது முழுமை அடைந்தது போன்று இருக்கும். இதை ஒற்றை குத்து விளக்கு தான் ஏற்றலாமா அப்படின்னா, ஒற்றையும் ஏற்றலாம், இரண்டு குத்து விளக்குகளும் ஏற்றலாம். தினமும் நான் குத்து விளக்கு ஏற்ற பழக்கம் இருக்குது, நான் 5 முகங்களும் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது, நீங்கள் ஒன்றே ஏற்றலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு ஒன்று முகங்கள் நீங்கள் ஏற்றினாலும் ஒரு ஒரு பலன்கள் சொல்கிறாங்க.
இல்லை நீங்கள் ஒரு முகம் மட்டும் நான் ஏற்றுனேன் அப்படின்னா உங்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி அடையும் சொல்கிறாங்க. இரண்டு முகங்கள் அது வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல சுமூகமாக செல்லும், சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்று முகம் நீங்கள் ஏற்றினால் உங்களுக்கு கிடைக்க போகும் பாக்கியம் என்னென்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். நான்கு முகங்கள் நீங்கள் ஏற்றினால் செல்வந்தர் யோகியம் கிட்டும். ஐந்து முகங்கள் நீங்கள் ஏற்றினால் சகல ஐஸ்வர்யம். ஸோ ஐந்து முகங்கள் ஏற்றினாலே நம்ம எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாங்க குத்து விளக்கில் இருக்கக்கூடிய மிகவும் விசேஷமான பலன்கள். நம்மளுக்கு இந்த ஐந்து முகம் ஏற்றதுனால கிடைக்கும். நீங்கள் இந்த ஐந்து முகத்தை ஏதாவது ஒரு பண்டிகை நாளில் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் நேரம், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குத்து விளக்கை நம்ம என்னைக்கு சுத்தம் செய்யலாம் அப்படின்னா சில நாட்கள் மட்டுமே அதை சுத்தம் செய்யணும். ஏன் அப்படி இருக்குது, ஏன் மற்ற நாட்கள்லாம் செய்யக்கூடாதா நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மகாலட்சுமியும் சரி குபேரரும் சரி அவங்களோட மனைவி எல்லாருமே அந்த குத்து விளக்கில் வாசம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எல்லா நாட்களும் நீங்கள் அதை சுத்தம் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியவே நீங்கள் வெளியே அனுப்புகிற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால தாங்க இதை என்னைக்கெல்லாம் சுத்தம் செய்யலாம் அப்படின்னா சில கிழமைகள் மட்டும் நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த நாட்களில் மட்டுமே குத்து விளக்கை நீங்கள் வந்து சுத்தம் செய்ய உரிய நாட்கள். மற்ற நாட்கள்லாம் வேண்டாம். ஏன்னா வியாழக்கிழமையில் இருந்து நீங்கள் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் யார் இருப்பாங்களா, மகாலட்சுமி தாயார் அதில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாரையே நீங்கள் வந்து வெளியே அனுப்புகிறதா அர்த்தமாயிடும். அதனால தான் அந்த நாட்களில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த விளக்கு ஏற்றுவதெல்லாம் சரி, அது எந்தெந்த திசையை நோக்கி ஏற்றுவது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு உண்டு. எல்லா திசையிலுமே ஏற்றலாங்க, அதாவது ஒரு திசையை தவிர எல்லா திசையிலும் ஏற்றலாம். தெற்கு திசை, அந்த தெற்கு திசை மட்டும் யமனுக்குரிய திசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தெற்கு திசையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்ற எந்த திசை வேணாலும் ஏற்றலாம். இதில் பிரதானமாக ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய கிழக்கு திசை பூஜை அறையா உங்களுக்கு, அப்போ நீங்கள் கிழக்கு திசையிலே நீங்கள் விளக்கை ஏற்றலாம். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கில் வச்ச மாதிரி, வடக்கு பார்த்த மாதிரியான பூஜை அறையெல்லாம் கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க பயப்படவே வேண்டாம், வடக்கில் கூட நீங்கள் அழகாக தீபம் ஏற்றலாம். தெற்கு திசையை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் தீபம் ஏற்றலாம். இந்த வடக்கு திசை நோக்கி ஏற்றப்படும் விளக்கு யாருக்காக அப்படின்னா, வடக்கு திசை எப்பயுமே நம்ம வந்து குபேரர் பூஜை செய்யும் பொழுதும் சரி குபேரருக்காக ஏற்றக்கூடிய விளக்காகவே சொல்லப்படுது. அதனால் கிழக்கு மற்றும் வடக்கை பார்த்து நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு மிகவும் விசேஷமாகவே சொல்லப்படுது. விளக்கேற்றும் நேரம், எந்த நேரத்தில் விளக்கை ஏற்றலாம், காலை மற்றும் மாலை. காலையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமே மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:30 6 மணிக்குள், 6 மணிக்கு மேலே கிடையாது, 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றது மிகவும் சிறப்பு. அதுக்கடுத்து மாலை நேரம், மாலை நேரம்னா சூரிய அஸ்தமனுக்கு பிறகு 6 மணிக்கு மேல் நீங்கள் வந்து மாலையில் விளக்கேற்றும் நேரம். இந்த மாலை விளக்கேற்றும் நேரத்தில் தான் நீங்கள் இந்த நிலைவாசல் விளக்கை ஏற்றணும் இல்லையா, அதை கண்டிப்பாக ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையிலும் விளக்கு ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம தவிர்க்கக்கூடிய எண்ணெய்கள் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுவது லக்ஷ்மியின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நெய் தாங்க. அதனால் வெள்ளிக்கிழமைகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய்யாலே தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற எண்ணெய்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய்கள் எதுனா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. நெக்ஸ்ட்டு கடலை எண்ணெய், கடன் வரும்னு சொல்லுவாங்க, கடலை எண்ணெயை பயன்படுத்தவே கூடாது. சுட்ட எண்ணெய், சமைத்த எண்ணெய், மீந்த எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகலெல்லாம் போட்டு அகல் விளக்கேற்றும், அதெல்லாம் ஏற்றவே கூடாது. நெய் ஏன் நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம்னா நெய் விளக்கு ஏற்றுவதனாலேயே நம்மளுக்கு செல்வம் மிகவும் நன்றாக சேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் ஏற்றுவாங்க, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அது வந்து எதுக்காகனா உடல் நலம் சீராகும், அதுக்காக நல்லெண்ணெய் ஏற்றுவாங்க. இதெல்லாம் அதோட பலன்கள். தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா வசீகரம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலுப்பை எண்ணெய் வந்து
தொட்ட காரியங்கள் வெற்றியடைய விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் சேரும். வேப்ப எண்ணெயில் ஏற்றுனீங்கன்னா நல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு மகத்துவம் இருக்குங்க நம்ம இந்து மதத்தில். சரி, அடுத்து எந்த எண்ணெய் எந்த கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும், எந்த கடவுளுக்கு நம்ம எந்த விளக்கெண்ணெய் விடலாம் அப்படின்னா விநாயகர். விநாயகர் இவருக்கு எந்த விளக்கு எண்ணெய் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பிடிக்கும். அவருடைய விளக்கு நீங்கள் விநாயகருக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அவருக்கு விசேஷமாக சொல்லப்படுது. மகாலட்சுமிக்கு நம்மளுக்கே தெரியும் நெய், பைரவருக்கு நல்லெண்ணெய், அம்மனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றலாம், வேப்ப எண்ணெய் ஊற்றலாம், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இந்த மாதிரி அம்மனுக்கு எதுவாக இருந்தாலும் விடலாம். சரி, அடுத்தது இந்த திரியை பற்றி சொல்லணும். இதில் வந்து திரி பார்த்திங்கன்னா எந்த திரி வந்து பயன்படுத்தலாம், இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னா பஞ்சு திரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நின்று எரியக்கூடிய நல்ல திரி பஞ்சு திரி. மற்ற திக்கா விற்குது அந்த மாதிரி திரி பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லைனா அப்படியே முழுவதுமாக கருகி போயிடுது, அந்த அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். வாழைத்தண்டு திரி அது நீங்கள் கடைகளில் கிடைக்குது. நீங்கள் வந்து அது வந்து எதுக்காகனா முன்னோர்களின் சாபம் நீங்கணுமா இந்த வாழைத்தண்டு திரியை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த வாழைத்தண்டு திரி தெய்வ குற்றங்களும் நீங்கும், அதுக்காக இந்த வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. தாமரை தண்டு திரி கடைகளில் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கேட்டிங்கன்னா எடுத்து கொடுத்துடுவாங்க, அது வந்து செல்வம் சேரும். இந்த தாமரை தண்டு திரி வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்கள் ஏற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக லேஸாக இருக்கும், மெலிஸாக கிடைக்கும், தனியாக ஒரு பேக்கில் விற்பாங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து புது மஞ்சள் துணி திரின்னு இருக்குங்க, அதாவது புது மஞ்சள் துணி இருக்கு இல்லையா அதை வந்து திரியாக போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா நோய்கள் எல்லாம் குணமாகும். அதுக்கடுத்து வெள்ளருக்கம் பட்டை அதுலேயும் வந்து திரி இருக்குது, அது வந்து செல்வம் சேர்கிறதுக்காக தான். அடுத்து வந்து குழந்தை பாக்கியம் தேவை எங்களுக்கு வேணுன்றவங்க சிவப்பு நிற துணி இருக்கு இல்லையா அதில் வந்து திரி செஞ்சு விளக்கு ஏற்றலாம். வெள்ளை துணியால் திரி அப்படின்னா எல்லா நலன்களும் கிடைக்கும். வெள்ளை துணி அதால் திரியை செஞ்சு நீங்கள் வந்து விளக்கேற்றினா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுக்கே தெரியும் இந்த கருப்பு துணி, நம்மளுக்கே தெரியும் சின்ன கருப்பு துணியில் எள் வந்து கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம நல்லெண்ணெயில் விட்டு அகல் விளக்கில் வச்சு ஏற்றுவோம். இது யாருக்கு நம்மளுக்கே தெரியும், சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு. இந்த கருப்பை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லாமே வந்து நீங்கள் வீடுகளில் பூஜையில் நீங்கள் வந்து இது ஏற்றிக்கலாம். அடுத்தது ரொம்பவே முக்கியமானதுங்க, வீடுகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து விளக்கு ஏற்றுறோம், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எரிய விடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த விளக்கை வந்து நம்ம குளிர வைக்கணும். இதை வீடுகளில் நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா போய் விளக்கை நிப்பாட்டிடு, போய் விளக்கை அணைச்சிடு, இதெல்லாம் அமங்கலமான வார்த்தைகளாகவே நம்ம இந்து மதத்தில் சொல்லப்படுது. இதை வந்து நம்ம சொல்லவே கூடாது. என்ன சொல்லணும், இப்படியும் நீங்கள் சொல்லலாம் வந்து விளக்கை வந்து மலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா விளக்கை வந்து குளிர வைக்கணும். சரி, இது எப்படி வந்து குளிர வைக்கிறது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையால் அணைச்சு குளிர வைப்பாங்க, அப்புறம் ஊதுறது, அதெல்லாமே ரொம்பவே தவறு. உங்ககிட்ட பூ இருக்கும் இல்லையா, அந்த சின்ன ஒரு பூ நீங்கள் எடுத்து அதில் வந்து மேலே இப்படி அமுத்தி நீங்கள் வந்து அதை குளிர வைக்கலாம், அதுதான் வந்து ஓகே. அடுத்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லையா, இந்த கற்கண்டு துண்டு அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து விளக்க வந்து மலையேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கை எரிய வைக்கும்பொழுது அது சுடர் விட்டு எரியணும், அப்போ அது வந்து கொஞ்சம் அணையும் நிலைமையில் இருக்கு, அப்படியே அது வந்து மங்கலாயிட்டே வருது. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு வந்து ஒரு தூண்டுகோல், இப்போ நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குதுங்க தூண்டுகோல், கடைகளில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு வெளியே போனால் கூட அங்கே கிடைக்குது, அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் கைகளால் செய்யக்கூடாது, அதை நீங்கள் எண்ணெய் எடுத்து தலையில் தடவுறது அதெல்லாம் ரொம்பவே தவறாக சொல்கிறாங்க, அதை நீங்கள் வந்து கட்டாயம் மேற்கொள்ளக்கூடாது. தூண்டுகோல்னு விற்குது, அதை வாங்கிக்கலாம். ஆக இந்த பதிவில் நான் சொன்ன எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு ரொம்பவே நம்புகிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.